அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். அனைவருக்கும் இனிய ஓணம் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி வார கான்ட்ராக்ட் இறுதி நாளில் இன்றைக்கி காசு பணம் துட்டு மணி மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது. அப்போ இந்த வாய்ப்பை நம்ம எப்படி சொல்லியிருந்தோன்னா, நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் ஓடிஎம்மாக மாறி திருப்பி ஐடிஎம்மாக மாறணும். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமாட்ட நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக லோ அப்படிங்கிறது. காலையில் என்ன லோ போட்டிருந்தாலும் மதியம் அதை பிரேக் பண்ணிட்டு தான் அதனுடைய இம்பேக்டட் கொடுக்குமா, தான் அந்த லோவை கண்டிப்பாக பிரேக் பண்ணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இதெல்லாம் யார் வாட்ச் பண்ணிங்க, இதோட இம்பேக்ட் அதை உணர்ந்தீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு கேப் அப். இந்த கேப் அப் வந்துட்டு இருக்குமா இருக்காதான் நம்ம தீர்மானிக்கிறத விட, கண்டிப்பாக இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கேப் அப் ஆர் கேப் டவுன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணங்கள் சொல்லியிருந்தோம். ரெண்டாவது, ரேஞ்ச் பெருசாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன போச்சு, மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு. அப்போ மேலே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபுல்ஃபில் ஆயாச்சு. ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு எப்பவும் போல் நார்மல் ரேஞ்ச் அமைஞ்சிருச்சு. ஏன்னா கேப் அப் கொடுத்ததுனால அந்த ரேஞ்ச் இதாயிருச்சு. அப்படி ரெண்டு இல்லைன்னா மார்க்கெட் வந்து சின்ன மூமெண்ட்டில் வால்டைல் பண்ணி கரைச்சிடுவாங்கன்னோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுமே இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இது அனைத்துமே சந்தையோட நிகழ்வில் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த கடந்த மூன்று நாட்களோட அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துகிட்டா 17764 அப்படிங்கிறது தான். சென்ற வாரத்தோட ஹை 17777 அப்படிங்கிறது தான். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தவரை ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 17748 ஓப்பன் ஆச்சு. 17792 ஹை, லோ 17732. நான் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது 10 மணி. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 60 புள்ளிகள் நம்மளுக்கு ரேஞ்ச் இருந்திருக்கு. ஒரு நாளோட பயணம் நம்மளுக்கு 100 to 150 புள்ளிகள் வேணும். என்ன நடந்துள்ளது என்று பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குண்டான ப்ரீமியம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். மார்க்கெட்டை பொறுத்தவரை 17 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருந்திருக்கு. நேற்றைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 17651, ஸ்பாட் வந்து 17624, கிட்டத்தட்ட 25 புள்ளிகள் ப்ரீமியம் இருந்து இப்போ வந்து 17, கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. அது ஒரு பெரிய தாக்கம் கிடையாது. அதே மாதிரி காலையில் வந்து 17800 கால், 17900 கால், 17700 புட்டு கொடுத்துட்டாங்க, 17600 புட்டு. அப்போ சந்தை வந்துட்டு என்ன ஆக போகுது, 17600, 17700, 17800, 17900. அதனுடைய நடுநிலை புள்ளியாக நம்மளுக்கு வந்து 17700 இருக்க போகுது. அப்போ 17700க்கும் 17800க்கு உண்டான தாக்கம் அப்போ 17750 ஒரு மிட் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். அப்போ 17750 காலும் 17750 புட்டும் தான் சந்தையோட நகர்வை தீர்மானித்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 17800 கால் உடையது நம்மளுக்கு லோ 23 ரூபா, 17900 கால் 4 ரூபா, 17700 புட் 21 ரூபா லோ, 17600 புட் 9 ரூபா லோ. அப்போ இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணிச்சா அதனோட இம்பேக்ட் என்னென்னு பார்க்கணும். 17750 கால் நம்மளுக்கு 42 ரூபா லோ, 62 ரூபாய்க்கு வரத்தவங்க 76 ரூபாய்க்கு நடந்துள்ளது. அப்போ 17750 புட்டோட ஹை 76, இவங்களோட லோ 34. ஸோ என்னென்ன இம்பேக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இம்பேக்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுக்கணும். சந்தை வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுக்கும்போது 17777 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தாங்க. அப்போ 17750, 17800 இவங்க ரெண்டு பேர்த்தோட வித்தியாசம் 50 புள்ளிகள். நிறைய பேர் வந்து இதனோட அடிப்படை தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க, 50 ரூபா இருக்கணும். அப்போ 17750 காலே 56 ரூபா, இவங்க 69 ரூபா இருக்காங்க. அப்போது நம்மளுக்கு என்னென்னா 50 60 நம்மளுக்கு 110, அப்போ 125 புள்ளிகள் நம்மளுக்கு இருக்காங்க. 50 ரூபா இருக்கிறவங்க 120, அப்போ 75 ரூபா அதிகமாக இருக்காங்க. இந்த 75 ரூபாயை பகிர்ந்து கொள்வது தான் அதனுடைய ஓடிஎம் ஆப்ஷன்ஸ். அப்போது இந்த இடத்துல இவங்க ப்ரீமியத்தை கரைக்கிற, இந்த 75 ரூபா ப்ரீமியம் கரைஞ்சே தான் ஆகணும். ஏன்னா 50 ரூபா தான் இருக்கணும், இவங்க ரெண்டு பேர்த்தோட பகிர்வு 50 ரூபா இருக்கணும். அப்போ இந்த 75 ரூபாயை இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட நிகழ்வே. இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட மூமெண்ட்டே இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 17565 to 17721 ஷார்ட் ரேஞ்ச். ஷார்ட் ரேஞ்சிலிருந்து இந்த
டாப்புக்கு 17806, இந்த பக்கம் வந்து 17494. அப்போ நம்ம R3 17818, 17721, 17665 கொடுத்துருந்தோம் ரெசிஸ்டன்ஸ். சந்தையோட இன்றைய பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 17818 தாண்டலை. அதே மாதிரி நம்மளுக்கு டாப் ரேஞ்சாக என்ன கொடுத்துருந்தோ 17806. இது வந்து நான் சும்மாலாம் கொடுக்கல, இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தோட கணக்கீட்டு வகையில் நம்ம கொடுத்தது. இதை வந்து நம்மளுக்கு வந்து வரைபடத்தினாலையும் கூட கணிக்கல. அப்போ எவ்வளோ தூரம் கணக்கச்சிதமாக இந்த 17807 வந்து இவங்க ஹையாக எடுத்திருக்காங்க பாருங்கள். லோ 17691. அப்போ மார்க்கெட்டில் 17700 புட் ஆப்ஷன் அதிகமான வர்த்தம் காட்டி நம்மளுக்கு 17700 கீழே போகவே இல்லை. அப்போ இந்த ஜோன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 120 புள்ளிகள் நம்மளுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டோட ரேஞ்ச். அப்போ மினிமம் ரேஞ்ச் 100 நம்மளுக்கு அணைந்துள்ளார்கள் அப்படிங்கிறது இது மூலம் தெரியும். சந்தையோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இப்போ 35 புள்ளிகளாக இருக்கு. இப்போ 17800 கால் அதுவும் ஜீரோவாயிருச்சு, 17700 புட் ஜீரோவாயிருச்சு. அப்போ 17750 கால் நம்மளுக்கு மதிப்புகள் இருக்கும். 17750 கால் காலையில் எவ்வளோ இருந்தது லோ, நம்மளுக்கு வந்துட்டு இப்போ 15 ரூபாய் லோ போட்டிருக்காங்க. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை காலையில் லோ பாருங்கள், நம்ம 17750 காலோடது 42 ரூபாய். அப்போ கண்டிப்பாக ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் லோ பிரேக் பண்ணணும், அந்த லோ பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ அந்த பாருங்கள் 42லேருந்து அவன் 15 ரூபாய் முட்டு லோ வந்துட்டு அதுக்கப்புறம் 45ல் அப்போ 3 டைம்ஸ் லோவிலிருந்து 3 டைம்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே நம்மளுக்கு ஜீரோ டு ஹீரோக்குனான இம்பேக்டட் தான். இந்த ஜோனை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்குடான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோன்னு முதலே சொல்லிட்டோம். அப்போ இந்த இடத்துல இதனுடைய அடிப்படையை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்யணும். அடுத்தது வந்து 17800 நெக்ஸ்ட் கான்டாக்ட், 17800 கால், 18000 கால், 17500 போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது சந்தை 17800 கடப்பது கடினம், கடந்தால் 18000 மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அதற்கு தீர்மானிக்க போவது 17500. அப்போது 17500 புட்டு, 17800 கால், 18000 கால். இப்போ 17500 17800 இடைப்பட்டது 17650. அதே மாதிரி 17500 18000 இடைப்பட்டது 17750. அப்போ 17750 17650 ஒரு முக்கிய ஜோனாக இருக்க போகுது. இதில் இந்த கான்ட்ராக்டில், அதாவது நெக்ஸ்ட் வீக், அதாவது நெக்ஸ்ட் வீக் மீன்ஸ் சென்ற வாரத்திற்கு முன்னாடி, அதாவது சென்ற வாரத்தோட ஹை பார்த்திங்கன்னா 17777. அப்போது இதற்கு மேலே தக்க வைக்கிறார்களா அப்படிங்கிறது முக்கியம். நாளை தினம் ஒரு நாள் இருக்குது, இந்த வாரத்தோட இதில் முக்கியமாக இருக்குது. அப்போ நம்ம 300 to 500 புள்ளிகள் மூமெண்ட்டு வேணும்போது இப்போ கிட்டத்தட்ட நம்மளோட மூமெண்ட்டை வந்துட்டு 300 புள்ளிகளை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. 300 பாயிண்ட் வேணால் இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே நிற்கணும். அப்போது நாளை தினம் ஓப்பன் ஆனதற்கு மேல், அதாவது இந்த 17777க்கு மேலே, 17777க்கு மேலே நின்று ஓப்பனுக்கு மேலே நின்னால் மார்க்கெட் மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ப்ரீவியஸ், அப்போ என்ன ஆகும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, இப்போ லாஸ்ட் வீக்கோட ஹையிக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்து ஓப்பனுக்கு கீழே இருந்து இந்த ரேட்டை மிட் பாயிண்ட்டாக வச்சுட்டாங்கன்னா ஒரு வால்டைல் ஜோனாக மாறிடும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி வர்த்தகத்தை அமைத்து கொள்ள வேண்டும். இது பாருங்கள், 17800 புட்டு 1 ரூபா 30 காசு. அப்போ 17750 கால் 48 ரூபாய் இருக்குது. இதே 17700 17800 உள்ள வித்தியாசம் 100 புள்ளிகள். அப்போ இவங்க 98 ரூபாய் 65 பைசா. இந்த 98 ரூபாய் 60 காசும் 1 ரூபா 30 காசு, இவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே இவங்களுக்குள்ளே உண்டான கரெக்டான கணக்கீடாக இருக்கும். இப்போ 17750 பார்த்திங்கன்னா 150 ரூபா. அப்போ இவங்க 98 ரூபாய் 60 காசு, இவங்க 51 ரூபா. எல்லா கணக்கீடுமே கரெக்டாக வரும் அந்த மாதிரி தான். ஆனால் இதனுடைய அடிப்படை தெரிஞ்சுக்கணும். 17700 to 17900 200 ரூபாய், இவங்க 98 ரூபானா இவங்க 100 ரூபா 90 பைசா. ஸோ இது வந்துட்டு எந்த இடத்துல ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்கா, இந்த டைம் வேல்யூவை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான். அப்போ பையர்ஸ்க்கு எப்படி பயன்படுத்த போகுது, செல்லர்ஸ்க்கு எப்படி பயன்படுத்த போகுது அப்படிங்கிற லாஜிக்கை இது அடிப்படையாக நீங்கள் உணரணும். சும்மா இந்த ப்ரீமியத்தை நம்ம பேக்கெட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா எந்த இடத்துல வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரைட்டர்ஸ் தானே ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் ரைட்டிங் பண்ணுறீங்க. அந்த ரைட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இது நடந்தால் இது நடக்க வாய்ப்பு, இது நடக்கலைன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் தான் நம்ம கட்டண பயிற்சியில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் சும்மா இந்த இப்போ காலையில் பார்க்கும்போது நம்ம அந்த 75 ரூபா ப்ரீமியம் சொன்னால் அந்த 75 ரூபா பேக்கெட் தான், செல்லர் அடித்தவங்களுக்கு பேக்கெட் தான். ஆனால் அது எப்போ அடிக்கணும், எப்போ அடிக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிகைப்படுத்தின மதிப்பு நேரத்தில் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி மிகைப்படுத்தின மதிப்பு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்குது. இப்போ சந்தை 17,800 நம்மளுக்கு க்ளோசிங். அப்போ 17,800 161 ரூபா, இவங்க 141 ரூபா. அப்போ சந்தை வந்து 17,961 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 17,660 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாட்டமாக இருக்கிறதுக்குண்டான வழியாக இருக்குது. இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து வால்டைலுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது 17,657 17,961 வைட் ரேஞ்ச், 17,496 18,104 இருக்கும். சந்தையோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,867 17,939 17,073 சப்போர்ட் லெவல், 17,746 17,627 17,450 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 40,073 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கடந்த 3 நாட்களோட இதாக இருந்தது, ஹையாக இருந்தது. இன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் 39,763, இன்றைக்கி ஹை 39,955. நான் காலையில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அப்போது நம்மளுக்கு ஒரு 250 புள்ளிகள் இருந்திருக்கு, ரேஞ்ச் இருந்திருக்கு. நம்மளுக்கு 300 to 500 புள்ளிகள் ஒரு நாளோட ரேஞ்சாக நம்மளுக்கு அமையணும். அப்போ ஓப்பன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 39,763. நம்ம சொல்லியிருந்தோம் ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, அதே மாதிரி அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது. அப்போது சென்ற வாரத்தோட ஹை 39,666 பார்த்துருந்தோம். அப்போது லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே இருக்கிறாங்க, ஓப்பனுக்கு இன்றைய ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ அதனோட இம்பேக்ட் என்னென்னு நீங்களே பார்த்தா புரிஞ்சிருக்கும். அப்போது இந்த வாரத்தோட ஹை அது பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்டாக நம்ம எடுத்து பார்க்கணும். இது காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 39,944 ஸ்பாட்டு, ஃபியூச்சர் 40,062 கிட்டத்தட்ட 120 ரூபா ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க. காலையில் 40,000 கால், அப்போது 55 ரூபா, அப்போ 40,055 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 39,800 கால், 39,900 கால், 39,800 போட்டப்போ 39,800 புட்டும் 40,000 காலும் போட்டி போடுறாங்க. அது 39,900 இருக்க போது 39,800 புட்டை 40,000 கால் ஓவர்டேக் எடுத்தாச்சுனாலே நம்மளுக்கு சந்தை இது ஒரு பலமாக அமையக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சது. அதனுடைய தாக்கம் தான் அங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் எடுக்கும்போது இம்ப்ளைடு வால்டிலிட்டி புட் சைடு ரொம்ப கம்மியாயிருச்சு, கால் சைடு வந்துட்டு இந்த மணியில் அதிகமாகவும் அடுத்த மணியில் கம்மியாக மாறிடுச்சு. இதுதான் ப்ரீமியம் கரைவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது நம்ம கொடுத்த லெவல்ஸ் நம்ம 39,727 39,949. அப்போ இதற்கு மேலே சந்தை நிற்கிற வரையே சந்தையோட நகரும் மேலே தான் இருக்க வாய்ப்பு. அப்போ நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயும் டாப் மேலேயும் இருந்தாச்சுன்னா, அப்போ அது கீழே இருந்ததுன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ஸ் ஒரு இதாக நடந்திருக்கும். அது இல்லாத பட்சத்தில் சந்தைக்கு நகர்வு மேலேயே அமையிறக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. சந்தையோட நிகழ்வில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 550 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு 565 பாயிண்ட்ஸ் 560 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச். நம்ம சொன்னால் அந்த எப்போவுமே ஒரு டெய்லியோட ரேஞ்சு எவ்வளோ தூரம் ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு பாருங்கள். அப்போ ஒரு தினத்தோட ரேஞ்செல்லாம் நம்மளுக்கு எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது, ஒரு வாரத்தோட ரேஞ்ச் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது, அதை பார்த்து சந்தை எப்படி பார்க்கலாம். நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஓப்பனுக்கு மேலே அதே மாதிரி எஸ்டர்டே ஹை, வீக்லி ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, அந்த ஹைக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஜோனெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு வந்தாலே ரொம்ப எளிமையாக சந்தை இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இப்போ முடிவுட்டுறதப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 170 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமாக இருக்குது. அப்போ ப்ரீமியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ க்ளோசிங் பார்த்திங்கன்னா 40,200 கால் நம்மளுக்கு அதிகமான வர்த்தகம் நடந்திருக்கு. இருக்கிறதுலே டேன் ஓவர் அவங்க தான் அதிகமான டேன் ஓவருக்கு நடந்திருக்காங்க. அவங்க 8 ரூபா 50 பைசா, 40,000 கால் 208 ரூபா 55 ரூபான்னு. அப்போ 40,055 மேலே இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு இதுதான். இப்போ இது என்னவா மாறி இருக்கு, நம்மளுக்கு ஓடிஎம்ல இருந்து ஐடிஎம்மாக இது மாறி இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கலாம் சார் ஐடிஎம்லேருந்து ஓடிஎம்மாக மாறி திருப்பி ஐடிஎம் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலே அவன் 40,000 தாண்டிட்டு வந்ததுனால அவனும் ஐடிஎம்லேருந்து ஓடிஎம்மாக மாறி தான் இதை வந்திருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை பாருங்கள், இதுவும் பாருங்கள், 40,000 to 40,300 உள்ள வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 300 ரூபா. அப்போ 40,000 கால் 208 40,300 92 ரூபா ஈஸியாக கரெக்டாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். அப்போ இது செப்டம்பர் 15 தேதி கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 40,000 கால் 40,000 புட்டை வந்து கண்ட்ரோல் எடுக்குது. மார்க்கெட்டோட கண்ட்ரோலை 40,000 காலும் 40,000 புட்டு எடுக்குது. அப்போ இதனுடைய ப்ரீமியம் அப்படின்னா 40,600 நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் 39,700 ஒரு இம்பேக்டடான பிளேஸ், இதுக்குள்ளே சந்தை இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1,000 ரூபா வரும். அப்போது
39,000 இருந்து 41,000க்குள்ள வாய்ப்புன்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய மிகைப்படுத்தின மதிப்பு பார்த்தீங்கன்னா பெருசா இல்லை, 20 அந்த ரேஞ்சு தான் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எல்லைகள், பேங்க் நிஃப்டியோட எல்லைகள் அப்படின்னு பார்த்துட்டா 39,793 40,700 ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 39,293 41,107 நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ், 40,467 40,700 41,163 சப்போர்ட் லெவல், 40,131 39,793 39,323 ஆக இருக்கும். அப்போ இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம செப்டம்பர் 15 துவங்குது. விருப்பமுள்ளவங்க வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப்பின் இருக்கும், 8144220532 என்ற தொலைபேசியிலிருந்து தொடர்பு கொண்டு அதை விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நாங்கள் ஸ்டாக் ஆப்ஷனுக்குன்னு ஒரு சேனல் தொடங்கியிருக்கிறோம், அதற்குண்டான சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்கை நம்ம கொடுத்துருக்குறோம், அதனை பயன்படுத்தி நான் எங்களுக்குடான சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.